அஸ்லாம் வலிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் கராச்சி ஹல்வா பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க சோள மாவில் தானே ஹல்வா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு சோள மாவை எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு ஜீனி அரைக்கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் அடுத்ததுக்கு அரை கப்பு அளவுக்கு நான் கிருணி சீடு எடுத்துருக்கேன் இந்த கிருணி விதை வந்து அல்வாலெல்லாம் போடுவாங்கள்ல அந்த விதை தான் இது இது தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் எல்லாம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துப்போம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூனால் ஆறு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஆறு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்ததுக்கப்புறம் நான் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறேன் மாவு எடுத்தாச்சு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கிற அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளோட அல்வா நல்லா சாப்பிட்டா இருக்கும் எல்லாம் கலக்க முடியலன்னா நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுத்தமாக கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்க போகிறேன் கையால் மொண்டு போது வெள்ளையாகவே இருக்கக்கூடாது தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கலந்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது கையில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான ஒரு வெயிட்டான ஒரு பான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சுகருக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம ஜீனியை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது எல்லாம் ஜீனியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பபில்ஸ் மாதிரி வரும்ல அந்த அளவுக்கு வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம ஜீனியை கொதிக்க வச்சோம்னா நம்மளோட ஹல்வா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜீனி நல்லா கரைஞ்சிட்டு இது மாதிரி ஃபுல்லாக பபுள்ஸ் மாதிரி வருது இல்லை இந்த அளவுக்கு வரும்போது இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம் மாவை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கலரிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது நல்லா கெட்டியாகிடும் அடிப்பிடிச்சிக்கும் சீக்கிரமாக அதனால நம்ம கிட்டே இருந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா கெட்டியாக வரணும் கிளாஸ் மாதிரி கிளாஸ் கலருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிளாஸ் மாதிரி வந்துடுச்சு இல்லை கலரு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கரண்டியை கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அந்த கிருணி வெதை இருக்குல்ல அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே அந்த ஏலக்காய் பவுட்ரையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நான் ரெண்டு கலரில் ஹல்வா பண்ண போகிறதுனால இதில் பாதி மாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு கலரில் பண்ண போகிறதுனால பாதி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பாதியை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் மாவு மெல்ட் ஆகுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் இந்த க்ரீன் கலரில் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது ரெண்டு கரண்டியை வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் கலர் பவுட்ரு எல்லாத்துலேயும் படும் ஈவனாக மிக்ஸ் ஆகுறதுக்காக இப்போ பாருங்கள் இதை ஒரு வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த தட்டில் தான் நான் மாற்றிக்க போகிறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நெய் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அல்வா மிக்சர் எடுத்து அதில் போட்டுப்போம் இப்போ அந்த தட்டில் போட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போது அதை நம்ம லெவல் பண்ண முடியாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கையை வச்சு நம்ம லெவல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் கையால் லெவல் பண்ணிட்டேன் அது நல்லா செட் ஆகுதும் இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சோம்ல அது அடுப்பில் எடுத்து வச்சு கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நான் கலர் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன் ஆரஞ்சு கலர் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு கலர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தட்டில் தானே அதை கொட்டிக்க போகிறேன் இதில் நெய் தடவை வச்சுருக்கேன் இதில் போட்டுப்போம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம லெவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா லெவல் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த க்ரீன் கலரும் நல்லா செட்டாகிடுச்சு இப்போ நம்ம அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றியாச்சு நல்லா செட் ஆகிடுச்சி இப்போ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ ஆரஞ்சு கலரையும் அதே போலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலர்ஃபுல்லான கராச்சி அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எம்மியாக இருந்தது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்